ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரேண்டம் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே வீட்டு வேலைகள், சமையல் வேலைகள் செய்கிறத விட இந்த தோட்டத்து வேலைகள், அதோட மெயின்டெனன்ஸு, வீட்டை சுற்றி இருக்கிற ஏதாவது வேலைகள், அந்த மாதிரி வேலைகள் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்வோம். இந்த செடிகள்லாம் ரொம்ப நாளாக வைக்காமல் இருந்தது. சரி, அதெல்லாம் இன்றைக்கி வச்சு விட்டு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்ட்டு வெளியில் வந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேபிக்கானா இல்லை ஸ்வீட்கானான்னு தெரியல. சன்சி வந்து ஒரே ஒரு விதை மட்டும், ஒரு ரெண்டு மூணு விதை போட்டு விட்டால் அதில் ஒரே ஒரு செடி மட்டும் வந்துச்சு. அதிலிருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்ததே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்குள்ளே போகும் பொழுதே நிறைய ஃப்ரூட்ஸ் செடி வந்து வைக்கலான்னு வச்சு விட்டோம். இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச சின்ன நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செடி நிறைய காய் இது வரைக்குமே நாங்கள் வந்து பொரிச்சிட்டோம். எல்லாமே மருந்தடிக்காத காய். அந்த நாட்டு நெல்லிக்காய் செடிக்கும் பக்கத்துலேயே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாக்காய் செடி வந்து, கொய்யாக்காய் மரம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்டுருக்கோம். வீட்டுக்கு பின்னாடி ஆல்ரெடி ரெண்டு கொய்யா மரம் வந்து இருக்குது. இங்கேயுமே ஒரு கொய்யா மரம் வந்து வச்சு விட்டுருக்கோம். எங்களால் மட்டும் வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பசங்களை வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு வந்து கூப்பிட்டுருந்தோம். அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பிள்ளைங்க ஹஸ்பண்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய செடி விதை அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு எந்தெந்த விதையெல்லாம் வந்து போடலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த வேலைகள் எல்லாம் செய்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வாங்க, நம்ம காம்பவுண்டு குழியில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். கொய்யா மரம் அந்த லாஸ்ட்டில் இருந்தது, அதுக்கடுத்து நெல்லிக்காய் மரம், அப்புறம் இந்த வாட்டராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வச்சு விட்டுருந்தோம். ஒரு 10 காய் இது வரைக்கும் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சிருப்போம். இப்போ சீசன் போல் தெரியுது, நிறைய காய் அப்படியே கொத்து கொத்தாக குத்து கொத்தாக வச்சுருக்குது. இதெல்லாம் இன்னும் பிஞ்சாக இருக்குது, நல்லா பழுத்து பெருசாக வரும். இங்கே பாருங்கள், நிறைய கொத்து கொத்தாக இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இதெல்லாம் பிள்ளைங்களை, பாப்பா ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி வச்சு விடுங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வச்சு விட்ட செடிகள். இங்கே பாருங்கள் எப்படி காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வீட்டு தோட்டத்திலிருந்து ஃப்ரெஷ்ஷாக காய் பறித்து சாப்பிட்றதுங்கிறது பெரிய சந்தோஷமான விஷயந்தான். வாட்டராப்பிலும் வந்து இருக்குது, அதுக்கும் பக்கத்தில் ஒரு மருதாணி செடி. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 7 days ரோஸு, மல்லிப்பூ, முல்லைப்பூ, இப்போ வந்து புதுசாக காக்கட்டாம்பூ அதெல்லாம் வந்து வச்சு விட்டுருக்கோம். இது வந்து வேஸ்ட் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனேஜிலேருந்து அப்படியே வெளியில் வந்து கசிஞ்சு வருது. இந்த இடத்துல அப்படியே ஒரு வாய்க்கால் மாதிரி, ஒரு பாத்தி மாதிரி பிடிச்சி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் விதையெல்லாம் வந்து போட்டு விட்டு செடி வந்து வச்சு விட்டுட்டோம்னா அந்த வேஸ்ட் தண்ணி செடிக்கும் போய்க்கும், அது மட்டும் இல்லாமல் தண்ணி வந்து அங்கங்கே தேங்கியும் நிற்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி அந்த வேலைகள் செஞ்சோம். இது வந்து முன்னையே எங்கேயோ நர்சரிக்கு போனப்போ வாங்கிட்டு வந்த மல்லிப்பூ செடி, முல்லைப்பூ செடியெல்லாம் இன்னும் வைக்காமல் இருந்தது. சரி, அதெல்லாம் அப்படியே இந்த இதை சுற்றி வச்சு விட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் வந்து வச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே போகும் பொழுதே நிறைய செடிகள் வந்து வெளியில் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அம்பானி வீட்டு கல்யாணம் நடந்ததே அதில் ஏதோ அடர்ந்த வனத்துக்குள்ளேயே வச்சாங்கன்னு சொல்கிறாங்களே, அந்தளவுக்கு இல்லைனாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சுற்றியும் பசுமையாக நிறைய செடிகள் வந்து வச்சு விடணும் அப்படின்னு தான் வந்து வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வேறு வெயில் காலம் வந்துருச்சா, தண்ணியும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்ம வீட்டில் போரெல்லாம் இல்லை, வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிணறு தான். கிணத்துல ஏதோ தண்ணி இருக்கிற தண்ணியும் சமாளிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு தெரியல. சரி, வச்சு விட்ட செடிகளையும் இனி இருக்கிற செடிகளையும் பாதுகாத்தா போதும், இனி வந்து புதுசாக செடிகள் வந்து வைக்க வேண்டாம், அடுத்த மழை காலம் வரும்பொழுது கொஞ்சம் நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்கு வெளியில் வாசலில் வந்து சாணி போட்டு தொளிச்சு வாசல் நல்லாவே கார வாசல் மாதிரி மெயின்டைன் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட்டில் வீட்டுக்கும் அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் மாதிரி, ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் வந்துருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப் மட்டும்தான் நம்ம இடம். அந்த பைப் வந்துருக்குது பாருங்கள், அந்த இந்த சைடு மட்டும்தான் நம்ம இடம், அதுக்கு அந்தட்ட வந்து பக்கத்து காட்டுக்காரங்கள இடம். இந்த இடத்துல எந்நரமும் நிழலாகவே இருக்குதுங்க. மரம் இந்த சைடு வேப்ப மரமும் இருக்குது, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரப்பழ மரமும் இருக்குங்காட்டி எந்நரம் நிழலாகவே இருக்குது. அதனால் பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு வந்தால் வண்டியை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு உள்ளே வந்து கொண்டு வந்து நிறுத்த முடியல, உள்ளே நிறுத்தினோம்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வெளியில் நிறுத்துறதுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்ணாடத்தான் இருக்குது. சரி, சாணி தொளிச்சு விடுற இல்லைங்களா, அது வந்து இந்த சைடும் தொளிச்சு விட்டு நல்லா ஒரு காரவாசல் மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா வண்டியெல்லாம் இங்கே நிறுத்துறதுக்கு ஈஸியாக போகும். அப்புறம் இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி குப்பையும் கூலமாக இருந்தது. சரி, இதையும் வந்து கொஞ்சம் கல்லெல்லாம் பொறுக்கி போட்டு இருந்த செடியெல்லாம் பிடுங்கி விட்டுட்டு எல்லாத்தையும் கூட்டி விட்டு இந்த இடங்கள்லையும் கொஞ்சம் சாணி வந்து தொளிச்சு இன்னும் கொஞ்சம் வாசலை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டலாம். இங்கெல்லாம் வந்து வண்டி நிறுத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா புழுப்பூச்சியெல்லாம் எதுவும் வராமல் போயிடும் இல்லைங்களா, வராது இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சாணி வந்து தொளிச்சு விடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகளும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
வீட்டுக்குள்ள கிச்சன், ரெண்டு பெட்ரூமு, சாமி ரூம்பு, ஹாலு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும். அதை விட்டு வெளியில் வந்தால் பக்கத்தில் இருக்கிற குடோனு, சுற்றி இருக்கிற இந்த வாசல் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணும். இதையெல்லாம் விட்டு வெளியில் வந்தால் இதுக்கு வெளியில் வாசல், செடி, மரம், கொடி இதையெல்லாம் மெயின்டைன் பண்ணும். அதுக்கப்புறம் பின்னாடி காடெல்லாம் மெயின்டைன் பண்ணும். அடேங்கப்பா, போது போதுன்னு இருக்குதுங்க. இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளி வேலைகள் எல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தால் வீடு இப்படி தான் இருக்குது, கிச்சன் இப்படி தான் இருக்குது. நேற்று நைட்டு சாப்பிட்டு எதையுமே எடுத்து வைக்கல, செம்ம டயர்டாக இருந்தது. அதனால் எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டோம். வீடு அப்பா கிச்சனை பார்த்ததையுமே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சரி, என்ன வேலை செஞ்சாலும் நம்ம தான் வந்து பொறுமையாக வேலை செய்யணும் இல்லைங்களா. இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனை அப்படியே கொஞ்சமாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். இனிமே தான் சமையல் வேலை வந்து செய்யணும். இனிமே தான் கறியெல்லாம் எடுத்து வந்து ஏதாவது வந்து பண்ணணும். பால் வந்து காய வச்சு உர ஊற்றி வச்சிடலான்னு உர ஊற்றிட்டு நாய்க்குட்டிகள்லாம் சாப்பாடு அரைச்சி வச்சுட்டு இப்போ இருந்த சாப்பாடு வந்து போட்டுவிட்டேன். அவங்களுக்கு போட்டுட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரைச்சி வச்சுட்டேன். எங்களுக்கும் சாப்பாடு அரைச்சி வச்சாச்சு. நைட்டு வச்ச, அதை நைட் இல்லை, நேற்று வச்ச ரசம் வந்து இருந்தது, அந்த ரசமே இருக்குது. அப்புறம் உர ஊற்றி வச்ச தயிர் வந்து இருக்குது. கறி எடுத்துக்கிட்டு வந்து ஏதாவது சிம்பிளாக ஒன்று வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் என்ன சமையல் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணலை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு கிச்சனை ஒரு வழியாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். க்ளீன் பண்ணி பாத்திரமெல்லாம் கழுவிட்டேன். அந்த வேலைகள் முடிஞ்சுது அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தோம்னா, வெளியில் பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் டேபிள் என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குப்பையும் கூழுமாக தான் இருக்குது. அந்த கடலைக்காயெல்லாம் சாப்பிட்டு வைக்கிறது, வாழைப்பழம் எல்லாம் ஒழிச்சு சாப்பிட்டு அந்த தோலெல்லாம் அப்படியே போடுறது அப்படிங்கிற மாதிரி கஜ கஜன்னு போட்டு வச்சுருக்கோம். நேற்று தங்கச்சி வீட்டு கடையிலேருந்து மாவு பாக்கெட் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என் தங்கச்சி இந்த வீடியோ பார்த்தானா, நான் செத்தேன். பாக்கெட் எடுத்து உள்ளே ஃப்ரிட்ஜில் வைக்காத போயிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா பொங்கி மாவெல்லாம் வெளியில் வந்துருச்சு. இனி இந்த டைனிங் டேபிளையும் வந்து க்ளீன் பண்ணணும். சரி, இதையும் க்ளீன் பண்ணிடலாம். ஹஸ்பண்ட் வந்து கறி எடுத்தார போயிருக்கிறாங்க. சரி, இவங்க ரிட்டன் வர்றதுக்குள்ளே இதையும் க்ளீன் பண்ணிடலான்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பா பழனி பாதயாத்திரை போயிருந்தாங்க இல்லைங்களா, போயிட்டு பஞ்சாமிரதம் வந்து, பாதயாத்திரை இல்லை சாரி, பழனி போயிருந்தாங்க பங்குனி ஊத்துறதுக்காக. பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வந்தாங்க. பஞ்சாமிரதம், அந்த ஸ்நாக்ஸ் போட டப்பான்னு அப்படியே எல்லாத்தையும் ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். வெளியில் டைனிங் டேபிளும் என்னதான் இதாக இருந்தாலும் வீடு க்ளீனாக இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஒரு பாசிட்டிவ் வைப்பாக வந்து இருக்கும். வீடு க்ளீனாக இல்லைன்னா ஒரு மாதிரி நல்லாவே இல்லாத மாதிரி இருக்கும். நான் டைனிங் டேபிளும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து மட்டன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இனிமே தான் போய் கறி வந்து சமைக்கணும். கறி சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல செடியெல்லாம் வச்சு விடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல ரொம்ப கஜ கஜன்னு இருந்தது. இப்போ எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டுட்டு, வேண்டாங்கிறதெல்லாம் எடுத்து போட்டு தீ வச்சுட்டு, அதுக்கப்புறம் இது போல் பாத்தி மாதிரி எல்லாம் வந்து பிடிச்சி விட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை வந்து விழுந்துருச்சு. இப்போ வந்து வெயில் காலமாக போச்சு இல்லைங்களா, தண்ணியும் பத்தலை அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் எதுவுமே வைக்கலை. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2-3 பாத்திக்கு மட்டுமாவது சொட்டு நீர் வந்து போட்டுவிட்டு அந்த செடிகள் எல்லாம் வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஏதாவது வந்து கத்திரிக்காய், வெண்டங்காய் அந்த மாதிரி வீட்டு தோட்டத்துக்கு தேவையான செடிகள் வந்து வைக்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளையில் தண்ணியே வீட்டுக்கே பத்துமான்னு தெரியல. அதுக்குள்ளே இதை இந்த வேலையெல்லாம் ஏங்க செய்யாட்டி தண்ணி பத்தாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நானும் வந்து சொல்லிட்டு இருந்தேன். சரி, செடி வைக்கிறோம் வைக்கல அடுத்த விஷயம், இங்கே பாரு எவ்வளோ குப்பையாக இருக்குது, போய் இதெல்லாம் வந்து கூட்டி க்ளீன் பண்ணியாவது விட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்க ஆசை ஏன் கெடுப்பானோ, போய் கூட்டி க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு அந்த வேலைகள் எல்லாமே வந்து செஞ்சுட்டு இருந்தோம். செஞ்சுட்டு எப்பவும் போல் ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். காய் வந்து வீட்டில் சுத்தமாக இல்லை. நானும் ஹஸ்பண்ட் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சந்தைக்கு வந்து கிளம்பிட்டோம். எங்கள் ஊர் சைடில் வியாழக்கிழமை, புதன்கிழமை, செவ்வாய் அந்த டைமிங்ல எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து பக்கத்து ஊர்களில் வந்து சந்தை வந்து போடுவாங்க. ஆனால் அங்கே எல்லாம் வந்து அந்த டைமிங்கில் அந்த நாட்களில் வந்து போய் வாங்கும் பொழுது எங்களுக்கு வந்து டைம் இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கரெக்டாக கறியெல்லாம் சாப்பிட்டு ஃப்ரீயாக இருந்துட்டு ஹஸ்பண்ட்க்கு வந்து லீவு, அந்த அன்னைக்கு போய் ரிலாக்ஸ்டாக வாங்கிட்டு வந்துடலான்னு வாங்கிட்டு வந்துடுவோம். நிறைய பேர் பாப்பா 2 பேரும் யூடியூப் பார்க்க மாட்டாங்க, ஃபோனே பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. இப்போ எப்படி யூடியூப்ல எல்லாம் பார்த்து இது பண்ணுறாங்கன்னு கூட சொல்லியிருந்தீங்க. இப்போ பாருங்கள், நானும் ஹஸ்பண்டும் சந்தைக்கு போயிட்டோம். வீட்டில் என்ன ஓடிட்டு இருக்குதுன்னா பொம்மை டிவி தான் ஓடும். ஃபோன் பார்க்க மாட்டாங்க, டிவியில் கனெக்ட் பண்ணி பொம்மை டிவி வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வச்சு பார்ப்பாங்க. இந்த வீடியோ அடுத்த நாள் காலையில், திங்கக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பேக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா அட்டைப்பெட்டி எல்லாம் கொஞ்சம் தீந்துருச்சு. ஒரு கொஞ்சம் 100-150 அட்டைப்பெட்டி இருக்கும். அது இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாக் வந்து சொல்லியிருந்தோம், எல்லாமே வந்துருச்சு. அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். எப்போவுமே ஒரு 1500-2000 அட்டைப்பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை நாங்கள் வந்து வாங்குவோம். அப்படி வாங்கி வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். குட்டீஸ் எல்லாம் ஸ்கூல் போயிட்டாங்க, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இன்றைக்கித்த பேக்கிங் வேலையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட விலாகை அப்படியே கண்டினியூ பண்ணலாம்.
நைட் டின்னருக்கு சப்பாத்தியும் ஒயிட் குருமாவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு வந்து பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிணையறதுக்கு அகாராவோட சுப்ரீம் ஸ்டாண்ட் மிக்சர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருச்சுங்க. ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சமாக தண்ணி எல்லாமே ஊற்றி ஸ்டாண்ட் மிக்சரை வந்து லாக் பண்ணி ஓட விட்டுட்டேன். இதில் ஸ்பீட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் லெவல் வந்து இருக்குது. பல்ஸ் மோடும் இருக்குது. நமக்கு எப்படி வேணுமோ அது போல் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்பீட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன். தண்ணி வந்து மேலே லிட் வந்து கொடுத்துட்றாங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றணுன்னாலும் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். பியூர் காப்பர் மோட்டர், விக்ஸிங் கோனும் வந்து கொடுத்துருக்காங்க, மிக்சிங் பேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. சப்பாத்தி மாவும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிணைஞ்சிக்கலாம். அது இல்லாமல் நம்ம வந்து கேக்கெல்லாம் பேக் பண்ணணும், அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணணுன்னாலும் சூப்பராக மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். 6.2 லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பவுல் வந்து நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. 1500 வாட்ஸுங்க. அங்கே வந்து ஸ்டாண்ட் மிக்சர் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அதுக்குள்ள குருமாக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துரலாம் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, தக்காளி, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் இது பச்சைப்பட்டாணி, இதெல்லாமே வந்து சேர்த்து செய்யலாம். இந்த ஒயிட் குருமா வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நார்மலாக எங்கள் வீட்டில் சப்பாத்தி எல்லாம் அடிக்கடி செய்ய மாட்டோம். ஆனால் பாப்பா ரெண்டு பேரும் இன்றைக்கி சப்பாத்தி வேணும்னு கேட்டாங்க. சரி, அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே அகோரோ பிராண்டு தான். குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 17 பீசஸ் கொண்ட நீஃப் செட்டு. இதோட அக்ரலிக் ஸ்டாண்டும் வந்து வந்துடுது. அந்த கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு கூடவே ஒரு ஷார்ப்னரும் வந்து கொடுத்துட்றாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 13 கத்தி வந்து இருக்குது. ஒரு பீலர், சிசர் அப்படிங்கிற மாதிரி ஷார்ப்னர் அப்படின்னு எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. இந்த ஒரு ஸ்டாண்டு, இந்த ஒரு கத்தி செட்டு மட்டும் கிச்சனில் இருந்தால் போதும், எல்லா டைப்பான நம்ம இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து கட் பண்ணிக்கலாம். நல்லா பிளாக் கலரில் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, பயங்கர ஷார்ப்பாக இருக்குது. செஃப்ஃபெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கிச்சனில், அது போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வந்து இந்த கத்தி செட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் தேர் கடைக்கெல்லாம் போனாவே ஒவ்வொரு கத்தி வந்து வாங்கிட்டே இருப்பேன். வருஷ வருஷம் போனாலும் வருஷ வருஷம் வாங்கிட்டே தான் இருப்பேன். ஹஸ்பண்ட் எதுக்கு இத்தனை வாங்குறேன்னு கேட்பாங்க. எனக்கு என்னமோ கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக இருக்கிறது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 16 வந்து வாங்கியாச்சு. இனி வந்து கத்தி வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் கிச்சனுக்கு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி எல்லாமே, குருமாக்கு தேவையானது எல்லாமே கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்பாத்தி பூரினாவே எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது தான், நான்வெஜ்ஜு தான் வந்து இருக்கும். நான்வெஜ் செய்யலாமான்னு தான் கேட்டாங்க. சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக எடுத்துக்கிறதே கிடையாது. அதனால் சரி குருமாவே வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. மட்டன் வந்து சப்பாத்தி பூரிக்கு எப்படி இருக்குமோ நாங்கள் செஞ்சதில்லை. அதனால் சிக்கன் வந்து வேண்டான்னு அவாய்ட் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் குருமாவே செஞ்சுக்கலாம் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே நான் காயெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுலையே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் மிக்சர் நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருச்சு. சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுங்க. மாவு பிணைஞ்சதுக்கப்புறம் போட்டு அடிக்கணும், தட்டணும் அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து சப்பாத்தி போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் வந்ததுங்க. காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு குழம்பை தாளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா தேவையான பொருள் எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், வெங்காயத்தை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். மிளகாய் தேவையில்லை, மிளகாய் சேர்த்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைப்போம். அதனால் தாளிக்கும் போது மிளகாய் வந்து தேவையில்லை. ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாமே போட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அது வரைக்கும் இது வந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இது மட்டும் நான் வந்து போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் பச்சை பட்டாணி இல்லை, ட்ரை பட்டாணி தான். அதை வந்து ஊற வைக்காமையும் விட்டுட்டேன். அதனால் நான் வந்து பட்டாணி சேர்க்கலை. பட்டாணி சேர்த்து செய்யும் பொழுது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டும், வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு நான் பிளெண்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். அகாராவோட மார்வெல் நியூட்ரி பிளெண்டர். பிளெண்டர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நாளாக ஆசை வாங்கணும் அப்படின்ட்டு இந்த பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 ஜாரோட வந்து வந்துடுது. பிபிஏ ஃப்ரீ, 100% காப்பர் மோட்டார், 2 ஸ்பீட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது இல்லாமல் பல்ஸ் மோடுமே வந்திருக்குது. நல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்ப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏதாவது பொருள் போட்டு அரைக்கிறோம் அப்படின்னா அரைச்சிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜூஸரும் வந்து இருக்குது. அப்படியே ஓப்பன் பண்ணி ஜூஸ் எல்லாம் இருந்ததுன்னா அப்படியே வந்து நாம் வந்து குடிச்சுக்கலாம்.
நிறைய யூடியூப் வீடியோஸில் நிறைய பேர் அந்த பிளெண்டர் வந்து யூஸ் பண்ணுறத பார்த்துட்டே இருந்திருக்கேன். ரொம்ப நாளாக ஆசை வாங்கணும்னு. நல்ல வேலை அகோரோ பிளெண்டரே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ வாங்க அந்த குழம்புக்கு ஒரு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். அது கூடயே ஒரு 10 இலை அளவுக்கு புதினா, கொஞ்சமாக ஒரு 10 பல் அளவுக்கு முந்திரி பருப்பு, கசகசா, சோம்பு, அது கூட ஒரு முடி தேங்காய், இது எல்லாமே சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் அதிகமான பொருளெல்லாம் போட்டு அரைச்சோம்னா சின்ன ஜாரில் 2 முறை போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பெரிய ஜார் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் அரைபட்டு வராது. ஆனால் பிளெண்டர் யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அரைச்சி கொடுத்துருச்சுங்க. எங்கள் ஊர் சைடில் இந்த தேனாட்டை அரைக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது போல் நல்லா சூப்பராக அரைச்சி கொடுத்துருச்சு. அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிக்சரை வந்து எடுத்து குழம்புல வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு தண்ணி வந்து தேவையோ தண்ணி வந்து ஊற்றி குழம்புல வந்து ஊற்றிக்கலாம். உப்பு மட்டும் போட்டால் போதும். காரம் வந்து காரத்துக்கு தேவையானது பச்சை மிளகாய் வந்து இதுலேயே போட்டோம். மசாலா பொடியெல்லாம் எதுவுமே போட வேண்டாம், மஞ்சத்தூளும் போட வேண்டாம். ஒயிட் குருமா அப்படிங்கிறதுனால அப்படியே வெறுமனையாக வந்து வச்சிடலாம். உப்பு காரம் லாஸ்ட்டாக ஒரு முறை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குக்கரை வந்து மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுத்துடலாம். காயெல்லாம் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும், அதனால் ஒரு 2 விசில் மட்டும் விற்று எடுத்தால் போதும். இல்லை குக்கரில் செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக பாத்திரத்தில் வச்சு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். விசிலும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே குக்கரை எடுத்து வச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சோம்னா சப்பாத்தியும் வந்து போட்டுடலாம். சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு வந்துருச்சு. அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் குழம்பு வைக்கிற டைம் வரைக்கும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து எடுத்து உருண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு சப்பாத்தி எல்லாம் போடும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டு கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி விட்டுட்டு கவுண்டர் டாப்லேயே வச்சு தேய்ச்சி போடுறது தான் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து சப்பாத்தி வந்து போட போகிறேன். அகாராவோட எலைட் சூப் மேக்கர் இதுவுமே வந்து சென்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. 1 லிட்டர் அளவுக்கு கெப்பாசிட்டி. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டும் பண்ணிக்கும், ஹீட்டிங்கும் வந்து பண்ணிக்குங்க. 6 ப்ரீசெட் குக்கிங் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. காப்பர் மோட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடும் வந்து இருக்குது. 9000 வாட்ஸுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 குக்கிங் இது வந்து ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எதில் வந்து வேணுமோ அதில் நம்ம வச்சு செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா போதும். ஜாம் செய்கிறனாலும் செஞ்சுக்கலாம், சூப்பு அது போல் எது வேணுமோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலைட் சூப் மேக்கரை யூஸ் பண்ணியே வந்து செஞ்சுக்கலாம். நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற அகாரா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கிறேன். எல்லா ப்ராடக்டோட பர்ச்சேஸ் லிங்க்கும் கீழே தர, தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். சப்பாத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தேய்ச்சி போட ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி செய்யறங்கும் பொழுதே என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் இருக்குதா, தயிர் வந்து இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. காலத்து சாப்பாடு கொஞ்சம் இருக்குதுங்க, தயிரும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சப்பாத்திக்கு ஓகேன்னே சொன்னார். என்ன தான் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இதெல்லாமே சாப்பிட்டாலும் கொஞ்சம் சாப்பாடு வந்து சாப்பிட்டா தான் வயிறு நம்பின மாதிரி அவருக்கெல்லாம் வந்து ஃபீலாக இருக்கும். அதனால் அவர் சாப்பாடு கேட்டாரு, இருக்குதுங்காட்டி தான் இதுக்கு வந்து விட்டாங்க. இப்போ குருமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விசில் அடங்கிடுச்சு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லியலை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டுட்டு டேஸ்ட் பார்க்குறேன். டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்ததுங்க. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தியும் வெஜ் குருமாவும் சாப்பிட்லாம். இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற அகாரோ ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அகாரோ ரீஜென்சி ஏர் ஃப்ரையர் தான். 12 லிட்டர் கெப்பாசிட்டி, ஓவன் ப்ளஸ் ஏர் ஃப்ரையருங்க. 1800 வாட்ஸு எலக்ட்ரிக் ஏர் ஃப்ரையர் இது. ப்ளஸ் அது இல்லாமல் டோஸ்டர் அவனாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் டச் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த பொருள் வந்து வைக்கணுமோ அந்த பொருளுக்கான அந்த இதை வந்து டச் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு வச்சோம்னாவே போதும். தேவையான ஆக்சசரிஸ் எல்லாமே இது கூடயே வந்து கொடுத்துருக்காங்க. 9 டைப்பான ப்ரீசெட்ஸ் மெனு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. பேக்கிங், ரோஸ்டிங், டோஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி எது வேணாலும் இந்த ஏர் ஃப்ரையரை வச்சு நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் காட்டின எல்லா அகாரா ப்ராடக்டோட பர்ச்சேஸ் அமேசான் பர்ச்சேஸ் லிங்க்கும் கீழே வந்து தரேன். தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள்.